ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏ டு சி பிளாக். ஊருக்கு போயிருந்தேன், போய் ஒரு மாதம் ஆச்சு. திருப்பியும் வந்து வீட்டை பார்த்தா வீடு ரெண்டாக கிடக்கு. இதிலும் குறிப்பாக கிச்சனில் இருக்கிற நிலமையெல்லாம் பார்த்தா இன்றைக்கி டே ஃபுல்லாக கிச்சன் கிளீனிங் ஒர்க் தான் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பாத்திரத்தை எல்லாம் பர்ஃபெக்டாக விலகி அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டாரு, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் பாத்திரம் விளக்குறங்கிற பேரில் சோப்பு தண்ணியெல்லாம் வந்து அந்த மேடை ஃபுல்லாக இறச்சி விட்டு அந்த மேடையில் இருக்கிற எல்லா இடமும் சோப்புக்காரன் நல்லா பிடிச்சிக்குச்சு. இது பார்த்ததுக்குன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு பக்கத்தில் நடந்திருக்குதா. ஸோ பால்கனி ஃபுல்லாகவே நாரிச்சு. கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நம்ம கூட்டி அதுக்கப்புறம் மாப் பண்ணி அவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு கம்முன்னு ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றி விட்டுறலான்னு ஃபஸ்ட்டு வேலையை வீட்டுக்கு வந்தோடனே செஞ்ச முதல் வேலை அந்த பால்கனி க்ளீன் பண்ணுறது தான். ஒரு 5:30 இருக்கும்போது சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். வந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீடு க்ளீன் பண்ணுற வேலையில் ஃபஸ்ட்டு இறங்கிடலாம், மற்ற சாப்பாட்டு வேலை கூட அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம், இன்றைக்கி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு கடையில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் இருந்தேன். பிகாஸ் வீட்டில் எந்த திங்ஸும் கிடையாது, நான் மார்க்கெட் போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை எடுத்து வச்சுட்டு சமைச்சிட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட டைம் ஆகிடும். இல்லை எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லிக்கு வந்து அரிசி இல்லை, ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு ஊற வச்சேன். ஏன்னா நாளைக்கு நம்ம கண்டிப்பாக டயர்டாயிடுவோம். இட்லி மாவு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சட்னியோ சாம்பாரோ செஞ்சு மேனேஜ் பண்ணிக்கலன்னு முத வேலையை அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன். சென்னை தண்ணி பயங்கர உப்பாக இருக்குது. என்னோட கிச்சன் டேப் வந்து ரொம்ப சேர்த்து ஒட்டி இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி வெளியே வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபேன் செட்டப்பில் இருக்கும் இல்லையா, இந்த தண்ணி எல்லாம் ஸ்மூத்தாகிறதுக்காக அந்த மாதிரி சின்னதாக ஒன்று செட்டப் பண்ணியிருந்தேன். பட் அதில் தேங்கியிருந்த சின்ன தண்ணி கொஞ்சம் அதில் எக்ஸஸாக தண்ணி இருக்கும். நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்திருப்பேன். பட் ராஜேஷ்க்கு அந்த அளவுக்கு ட்ரிக்கெல்லாம் தெரியல. அதோ விட்டுட்டு வரவும் அதுலேருந்து உப்பு மூலியமாக உப்பு பயங்கரமாக ஏறி அந்த டேப் ஃபுல்லாகவே அடைச்சிக்கிச்சு. ஊர்லேருந்து வரும்போது கதிரி ஒரு சீப்பும் தேன்வாழை ஒரு சீப்பும் கொண்டு வந்திருந்தோம். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கதிரி பழம் பழுத்ததாகவே ஒரு சீப்பு கொண்டு வந்திருந்தோம். நாங்கள் கொண்டு வந்து பேக் அங்கே தூக்கி போட்டு இங்கே தூக்கி போட்டு அதில் பழமெல்லாம் கொஞ்சம் அடிபட்டு போச்சு. ஊருக்கு வர அன்றைக்கி நாங்கள் ஏற்காடு எக்ஸ்பிரஸில் வந்திருந்தோம். பெரம்பலூரோட சரி அதுக்கு மேலே ட்ரெயின் போகாது அப்படின்னாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டோம். எல்லாருமே ட்ரெயின்லேருந்து இறங்கினதுக்கு அப்புறமேட்டு திருப்பி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, இல்லைல்ல கண்டிப்பாக இந்த சென்ட்ரல் போகணும். திருப்பியும் எல்லாரும் வேக வேகமாக ட்ரெயினில் இருந்தாங்க. அதில் பேக் அங்கே இங்கேயும் தூக்கி போட்டு கொஞ்சம் அடிபட்டு போச்சு பழமெல்லாம். ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். அதில் வந்து ஊர்லேருந்து முருங்கைக்கீரை அப்புறமேட்டு எங்கள் காட்டுக்குள்ளே இருந்த கீரை கருவேப்பிலை இதையெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். இதெல்லாம் ஜிப்லாக் கிளவரில் போட்டு தான் கொண்டு வந்திருந்தேன். வீட்டில் சுத்தபத்தமாக இருந்த ஒரு பொருள் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுன்னு தான் சொல்லணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே மட்டும்தான் நீட்டாக எந்த பொருளும் இல்லாமல் இருந்தது. ஸோ அதில் நான் எதுவும் கை வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லை. வந்தோடையும் கொண்டு வந்த காய்கறி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். ஏன்னா அடிக்கிற வெயில் உண்மையாக ஜஸ்ட் லைக்கெல்லாம் அடிக்கல, பயங்கரமாக சென்னையில் வெயில் அடிச்சிட்ருக்கு. ஒரு 5:30 அப்படிங்கும் போது மார்னிங் டைமில் பயங்கரமாக நல்லாவே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருது. 6:30 தான் சூரியன் இல்லாமல் இருக்கு. 6:30 வர வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகும்போதே அவ்வளோ ஒரு ஷார்ப்பான ஒரு வெயிலாக இருக்குது. இவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது கீரை காய்கறி எல்லாம் வெளியே இருந்தால் தாங்காது. ஸோ அதனால் அதை தூக்கி ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சமாக விளக்குற பாத்திரம் விளக்குற பார்த்தோம்னா அதெல்லாம் ஆல்ரெடி விளக்கி வச்சு தான் இருந்தாலும் டஸ்ட்டெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பியும் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேனலில் ஏற்கனவே என்னோட மார்னிங் ரொட்டீன் பிளாக் ஒன்று போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அடுப்பு எந்தளவுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தேன். பட் ராஜேஷ் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி வச்சுருந்தாரு. ஸோ அடுப்பை வந்து அப்படியே சும்மா தண்ணி வச்சோ அந்த துணி வச்சோ தொடச்சாலும் வராது. ஸோ அதை எடுத்து வச்சு நல்லா சோப்பெல்லாம் போட்டு கழுவி நீட்டாக ஒரு வர துணி போட்டு தொடச்சி வச்சுட்டேன். எனக்கு அப்போ தான் உண்மையாக அடுப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டானதுக்கப்புறம் தான் ஓகே கிச்சன் வேலை பாதி முடிஞ்சுதுங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடே வந்தது. கிச்சன் மேடையெல்லாம் சோப்பு தண்ணி பட்டுப்பட்டு அதெல்லாம் காஞ்சி போய் நல்லா நிலத்தோட நிலமாக ஒட்டிக்குச்சு. ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு போட்டு நல்லா இடி இழுன்னு இழுத்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு அழுக்கு கொஞ்சமாவது வரவே ஆரம்பிச்சுது. ஊரில் இருக்கும்போது நாங்களாம் டெய்லியுமே கிச்சன் மேடை அந்த சைடு செவரு இது எல்லாத்தையும் நாங்கள் டெய்லி பேசிஸ்லேயே நாங்கள் கழுவி விட்டுட்ருப்போம். பட் சென்னையில் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுலேயும் நான் குறிப்பாக இருக்கிற வீட்டில் வந்து அடுப்புக்கு பின்னாடியே ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க அந்த ஹோஸ் வர்றதுக்காக. அந்த ஓட்டை இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் தான் அந்த ஓட்டை வழியாக ஹோஸை வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியல. நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அந்த ஓட்டையை இப்போதைக்கு அடைக்கணுங்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் மட்டும் கொஞ்சம் சொருவி உள்ளே விட்டுருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி அந்த பிசு பிசுப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நான் வாஷிங்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்விடை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ கழுவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியா தான் ரொம்ப டஃப்பான ஏரியா. இதை பார்த்து தான் எனக்கு அவ்வளோ டென்ஷனுமே கூட ஆச்சு. தண்ணியும் உப்பு தண்ணியும் ஒரு வேறு சோப்பு தண்ணியும் ஃபுல்லாக இறச்சி வச்சு பயங்கரமாக சோப்பு கரையும் அந்த உப்பு தண்ணியும் சேர்ந்து காரையாக பிடிச்சிக்கிச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு நாங்கள் கூடி வந்து 9 மாதம் ஆகுது. பட் இது வரைக்குமே என்னோடய மெயின்டெனன்ஸில் நல்லாவே வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை தான் நான் ரொம்ப நேரமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அன்னைக்கும் இந்த கிச்சனோட நிலைமை இப்படி தான் இருந்தது, பயங்கரமாக உப்பு காரையோட. கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா திருப்பியும் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ற பாத்திரத்தையெல்லாம் அப்பப்போ விளக்கிட்டு இருந்தேன். எடுத்து எல்லாத்தையும் போட்டு ஒன்றா விளக்கவே கிடையாது. நான் இந்த தோசைக்கல் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தாத்தா கொடுத்த தோசைக்கல். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த கல் தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் தோசை சூப்பராக வரும். ஆனால் ராஜேஷ் வச்சிருந்த நிலைமை பார்த்தா கண்டிப்பாக அதில் தோசையே வராது. நல்லா கழுவி சீசனிங் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்.
வந்துட்டேன். காலையில் வாங்கின பிரேக்ஃபாஸ்ட்லேயே வந்து வயிறு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டது போக கொஞ்சம் இருந்ததுனால நான் மதியம் இதையே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். ராஜேஷ் வந்து நான் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதுனால சமைக்கிற வேலை அன்றைக்கி காலையில் மதியம் கிடையாது. காஃபி தூள் தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த டப்பாவையெல்லாம் தூக்கி போட சுத்தமாக மனசே கிடையாது. காசு போட்டு டப்பா வாங்கி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற டப்பாலேயே அழகாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு நான் விட்டுட்டேன். இதுவும் எல்லாம் ஒரே சைஸில் ஒரே மாதிரி அழகாக இருக்கிறதுனால எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிளாஸ்டிக்கு பதிலாக ஒவ்வொரு கண்ணாடி பாட்டிலும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரேன். ஷார்ட்ஸ்லேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, நான் வந்து பிஜான் பிராண்டில் வந்து ஒரு குக்கர் ஒன்று ஊரில் வாங்கி ராஜேஷ் கிட்ட ஊருக்கு வரும்போதே கொடுத்து விட்டுட்டேன். ஸோ அந்த குக்கரில் ரைஸ் வச்சோம்னாவே எங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த 3 லிட்டர் குக்கர் தேவையில்லைன்னு சொல்லி அதை எடுத்து மேலே வச்சுட்டு இருக்கிற குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டோம். ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு என்னங்கிற மாதிரி அப்படியே பப்பர் பேன் பரப்பி வச்சிருந்தேன். ஸோ இனிமேல் ஓனாக எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக அரிசி எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதை தான் கொட்டி வைக்கிறேன். ஏற்கனவே என்னோட மினி பிளாக்ல நான் சொல்லியிருந்தேன், ஊர்லேருந்து கொண்டு வரும்போது எங்கள் வீட்டு அரிசியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் சென்னைக்கு நாங்கள் வந்தோடனே ஒரு 2-3 நாள் நசு நசுன்னு மழை பெஞ்சுது, அதில் எப்படியோ சாரல் பட்டு அரிசியில் செல்லு வந்துருச்சு. ஸோ செல்லெல்லாம் சாகிறதுக்கு கண்டிப்பாக அரிசியை வெயிலில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மாடியில் எல்லா அரிசியெல்லாம் வெயிலில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அப்போதைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் செல்லு போனாலும் கொஞ்சம் தான் இருந்தது, கொஞ்சம்னா ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது. ஆனாலும் வெயிலில் போட்ட விளைவாக அரிசி வந்து சாப்பிட்ற மாதிரியே இல்லை. ரொம்ப 2-3 நாளாக ஒவ்வொரு அரிசி உடஞ்சி போச்சு. சாப்பாடு செஞ்சாலும் குழஞ்சு குழஞ்சு விண்ணுன்னு, எவ்வளோ ஊற்றினாலும் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு மாதிரி அரிசியோட பதத்தையே அந்த செல்லு மாற்றிடுச்சு. ஒரு 10-15 கிலோ அரிசி இருக்கும், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அந்த அரிசி இனிமேல் ஆகாது. அதனால் ஊர்லேருந்து இந்த டைம் வரும்போது கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வரப்பே என்னோட மாமியார் வந்து சொல்லிவிட்டாங்க, நீ டப்பாவில் போடுறப்ப அங்கங்கே மிளகா போட்டு போட்டோம் அப்படின்னா செல்லு வந்து அந்தளவுக்கு வராது அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், நானும் அது மாதிரி தான் போட்டிருந்தேன். வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலை அது பக்கம் நடந்துகிட்ருக்கும். வீடு கூட்டி மாப் பண்ணி முடிச்சோம்னா துணி துவச்சிருச்சு அப்படின்னா எடுத்து காய போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆர்டராக ரெடி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மிஷினில் துணியை போட்டுட்டேன். சாமி கும்பிட்டுக்கோங்க சாமி கும்பிட்டுக்கோங்க, இவர் தான் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு மலையில் இருக்கக்கூடிய சாமி. எனக்கு வந்து மலையில் தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ அப்போ எங்களுக்கு வந்து கிஃப்டாக கோயில் சார்பாக கொடுத்தது தான் இந்த படம். என்னோட அம்மா வீட்டில் 2 படம் இருந்ததுனால நான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீடெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த அளவுக்கு தான் குப்பை சேர்ந்துருந்து, இதுக்கும் பாதி குப்பையை நான் அங்கங்கவே அள்ளிட்டேன். எப்பயுமே உளுந்து வந்து ஆட்டுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தான் ஊற வைப்பேன். பட் இந்த டைம் வேலை செஞ்சுட்டு மறந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால முன்னாடியே நான் உளுந்து வந்து ஊற வச்சுட்டேன். இந்த ஸ்பின்னிங் மாப் பற்றி நான் ஏற்கனவே ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். இந்த ஸ்பின்னிங் மாப் வாங்கி 1 இயர் ஆகுது, இதுக்கப்புறம் தான் இப்போ தான் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ஸ்பின்னிங் மாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட்டில் வந்து அடியில் வந்து 4 வீல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இப்போ காட்டிகிட்டு இருக்கிறேன் இல்லையா, இந்த மாப் வந்து 2 கொடுப்பாங்க. வாங்கும் போதே வந்து 2 மாப் கொடுப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு ரிவ்யூ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணாத மாப் எடுத்து இன்றைக்கி போட்டு காட்டுறேன். க்ளீனிங்காக நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் இந்த க்ரீன் லைசல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தண்ணிக்குள்ளே விட்டு நல்லா மேலே ஜஸ்ட் ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னாவே நல்லா ஸ்மூத் ஆகும். ரெண்டாவது இந்த சைடு இந்த ஃபில்டர் இருக்குது இல்லையா, இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேகமாக நீங்கள் அதை ப்ரெஸ் கொடுத்து அழுத்துறீங்களோ அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் வந்து வெளியே வந்துடும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியோட தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் துடைக்கலாம். கையில் துடைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துடும். நான் அதிகமாக மாப் யூஸ் பண்ணவே மாட்டேன், கையில் தான் துடைப்பேன். எனக்கு கையில் துணியை வச்சு துடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த மாப் கொடுத்ததுனால தான் இதோட ரிவ்யூவை வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பயங்கரமாக பசி எடுத்துக்கிச்சு, நானும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மாப் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன். பட் என்னால் ஒரு மாதிரி பசி எடுத்தோன்னு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இது வேலையை பார்க்கலான்னு சொல்லி அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே ஐஸாக இருந்தது. அதனால் ஃப்ரிட்ஜு ஆஃப் பண்ணி வச்சு தான் அந்த ஐஸையெல்லாம் வந்து வெளியே எடுத்துட்டேன். ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. சரி குளிச்சுட்டு வந்து மாவாட்டலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு எல்லாம் டயர்டாகி போயிடுன்னு சொல்லிட்டு சரி கையோட மாவு ஆட்டிகிட்டே குளிக்க போயிடலான்னு சொல்லிட்டு 4 மணி இருக்கும் அப்போ தான் வந்து நான் மாவே வந்து போட்டேன். மாவு எப்பயுமே நான் ஆட்டேன்னா இந்த ப்ரொசீஜரில் தான் ஆட்டுவேன். 5 டம்ளர் வந்து இட்லி அரிசி, சம்டைம்ஸ் 4 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்குவேன். இந்த டைம் வந்து புழுங்கல் அரிசி இல்லை, அதனால 5 டம்ளரும் இட்லி அரிசியவே சேர்த்திட்டேன். இது கூட கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு நல்லா ஆட்ட விட்டுட்டு உளுந்து வந்து எப்பயுமே 1/2 மணி நேரம் போடுவேன். இந்த உளுந்தை பற்றி சொல்கிறேன் பாருங்கள், இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே ஊற வச்ச உளுந்து தான். இந்த பெருசாக இருக்கக்கூடிய ஒரு உளுந்து எங்கள் ஊர் லோக்கல் கடையில் வாங்கின உளுந்து. நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் பல தடவை சொல்லியிருக்கேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி
வந்து ஒரு பிராண்டடான உளுந்து, நான் அந்த பிராண்டடை கூட சொல்ல விரும்பலை. இதனால தான் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய உளுந்து சின்ன டம்ளரில் போட்டேன்னா கூட அரைசிக்கே வந்து நம்பிடும், அரை மணி நேரம் ஆட்டுச்சுன்னா நல்லா உபரியாகி வரும். பட் நான் சொல்லக்கூடிய இந்த பிராண்டட் உளுந்து வந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஆட்டினா கூட கொஞ்சம் கூட உபரி ஆகவே ஆகாது, இட்லியும் சாஃப்டாக வரவே வராது. எனக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உளுந்து மட்டும் எங்கள் ஊர்லேருந்து எப்போ வந்தாலும் உளுந்து மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த டைம் வந்து ஊர்லேருந்து உளுந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், அதனால வந்து பழைய உளுந்து கொஞ்சம், அந்த கடையில் வாங்கின உளுந்து பிராண்டட் உளுந்துன்னு சொல்கிறேன் இல்லையா, அது கொஞ்சமும் இருந்தது. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் வந்து இட்லி சுட்டிருந்தேன். பாத்திரத்தையெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு வீடெல்லாம் மாப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியில் போட்டுட்டு வந்து சாமிக்கு ஒரு அட்டனன்ஸை போட்டதுக்கப்புறம் தான் வீடு வீடாக இருந்தது. கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை நைட்டு டின்னர் செய்யறதுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, காலையில் மதியம் ரெண்டு வேலையும் கடை சாப்பாடே சாப்பிட்டாச்சு, பாவம் அவரும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டார். ஸோ எப்படியோ ஒன்று கஷ்டப்படாமல் இந்த ஒரு வேலையை மட்டும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் ஒரே ஒரு வெங்காயம் இருந்தது. ரொம்ப ஈஸியான பொட்டுக்கடலை சாம்பார் தான் வச்சுருந்தேன். இது என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் சோம்பு, சின்ன வெங்காயம் ஆர் பெரிய வெங்காயம், வாரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி பழத்தை போட்டு வதக்கி விட்டுணும். இப்போ சைடில் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு சின்ன துண்டு பட்டை இதை போட்டு நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதை அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து தண்ணி ஊற்றி கிளறி விட்டுணும். இது வந்து கொதிக்க கொதிக்க கெட்டியாகும், அது ஆறுனா இன்னும் கெட்டியாகும். ஸோ தண்ணி எவ்வளோ கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கிறது நல்லது. உப்பெல்லாம் பார்த்துட்டு பச்சை வாசம் போகிறதுனே இதை கொதிக்க விட்டு இறக்கணும். சூப்பரான பொட்டுக்கடலை குருமா ரெடி. டிஃபன் ஐட்டத்துக்கு மட்டும் தான் இந்த பொட்டுக்கடலை குருமா நல்லாயிருக்கும், சாதத்துக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இது இருக்காது. இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் வீடு க்ளீன் பண்ணுறதுக்காகவுமே இன்னொரு தடவை ஊருக்கு போனால் கூட போக மனசு வராது. வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.